அனைவருக்கு வணக்கம் நடிகர் தனுஷுடைய இயக்கத்தில் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில் துஷாரா விஜயன் எஸ் ஏ சூர்யா இளவரசு பிரகாஷ்ராஜ் சுந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராமன் பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் நடித்து வெளிவந்துக்கிற படம் ராயன் ஒரு இயக்குனராக ஏற்கனவே பாப்பாண்டி பவர் பாண்டி அப்படிங்கிற படத்தில் நடிகர் தனுஷ் வந்து தன்னை இயக்குனராக நிரூபிச்சிருந்தார் இது அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கிற ரெண்டாவது படம் இந்த படத்தினுடைய போஸ்டரு டீசரு ட்ரெய்லரு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேங்ஸ்டர் மூவி இல்லைன்னா ஒரு கூலிப்படை சம்மந்தப்பட்ட படம் இல்லை சென்னை ஸ்லாங் வர வருது சென்னை ஸ்லாங் வருது அப்போ சென்னை சம்மந்தப்பட்ட ஒரு படம் அப்படின்னு புரிந்து கொள்ள முடிஞ்சுது ஆனால் இதுவரைக்கும் பார்க்காத கதைக்களம் அதில் வித்தியாசமான திரைக்கதையின் மூலமாக இந்த படம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எங்க ஏற்கனவே வடசென்னை நடிச்சிட்டாரு தனுஷ் வடசென்னை தாண்டி சென்னையினுடைய பிரச்சனையை இல்லை அந்த மக்களுடைய வாழ்வியலை காட்டக்கூடிய படம் வரப்போகிறது இல்லை ஒரு பக்கம் வந்து ரஞ்சித் போன்றவர்கள் வந்து சென்னையை வந்து வேற ஒரு முகத்தை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படி பல்வேறு படங்கள் சென்னையை பத்தி கசைக்கு புழிஞ்சு போட்ட மாதிரி பல படங்கள் வந்துச்சு அதை தாண்டியாக ஒரு படத்தை வந்து தனுஷ் கொடுத்துட முடியும் புதுப்பேட்டையை தாண்டி கொடுத்துட முடியுமா வடசெனையை தாண்டி கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதை தாண்டி கொடுத்துட முடியும் என்று தன்னுடைய கதை தன்னுடைய திரைக்கதை முழுமையா தனுஷ் நம்பியிருக்காரு இந்த படத்தினுடைய அதாவது ஒரு அடிப்படை அப்படின்னா அது ராமாயணத்துடைய பேஸ் ஸ்டோரி தான் ராமன் ராவணன் ராமனை வந்து ராமனுக்கும் ராமனுக்கும் சண்டை ராவணனை வீழ்த்தி ராமன் தன்னுடைய மனைவியை மீட்டு கொண்டு வந்தார் அப்படிங்கிறது ராமகாவியம் ஏன் மீட்டு கொண்டு வந்தார் அப்பிரச்சனைக்கு ஒரு ஒரு காரணம் இருக்குல்ல எதுக்கு ராமனுக்கும் ராமனுக்கும் சண்டை வந்துச்சு ராவனுடைய தங்கை சூர்பனவையை லட்சுமனை வந்து மூக்கை அறுத்துடுறாரு டீஸ் பண்ணிடுறாரு இதில் கோபம் ஏற்பட்டு தான் சீதையை வந்து ராவனை வந்து தூக்கிட்டு போயிடுறாரு அப்போது அதுக்கப்புறம் வந்து இவர் போயிட்டு சண்டை போட்டு மீட்டு கொண்டு வரார் இது கதை அதே போல் தான் இந்த படத்தினுடைய அதுலேருந்து அந்த சின்ன சாராம்சத்தை எடுத்துக்கிட்டு அதில் நடந்த துரோகங்கள் அதை அப்படியே இந்த படத்தில் காட்சிப்படுத்திக்கிறார் அந்த துரோகத்தை கதை நாயகன் வென்றானா இதில் கதை நாயனாக காட்டப்பட்டுக்கிற ராமன் இல்லை ராவண அசுர காத்தவராயன் அப்படிங்கிற கதாபாத்திரத்து தனுஷு அவருடைய ரெண்டு தம்பிகளாக காளிதாஸ் ஜெயராமு அதுக்கப்புறம் சுந்தீப் கிஷன் தங்கையாக துசார விஜயன் திருநெல்வேலியில் ஒரு தென்கோடி கிராமத்தில் இந்த படம் வந்து தொடங்குது ஒரு பூசாரி அவர் வந்து ஒரு பெண் குழந்தையை வந்து நரபலி கொடுக்கணும்னு விரும்புகிறாரு அப்போ தனுசுடைய தங்கச்சியை வந்து நரபலி கொடுக்கறதுக்கு திட்டமிடுறாங்க அந்த பூசாரியை தன்னுடைய தங்கச்சி அதாவது கை குழந்தை பிறந்த குழந்த பிறந்த குழந்தைக்காக அந்த பூசாரியை எட்டு வயதாக இருக்கக்கூடிய தனுசு தலையை அறுத்துட்டு அங்கிருந்து லாரியில் தப்பிச்சு தன்னுடைய ரெண்டு தம்பிகளையும் தங்கச்சியும் காப்பாத்துறதுக்காக சென்னைக்கு வராரு சென்னைக்கு வந்த இடத்துல அவர் ஒரு கேங்ஸ்டர் டீம் கிட்ட மாட்டிக்கிறார் அவர் தம்பி குடும்பம் தம்பி மாட்டிக்கிறாரு தம்பிக்காக அந்த கேங்டர் டீமே வந்து ராயனா இறங்கி தனுஷ் வந்து வதம் பண்ணுறாரு ஒரு கேங்டர் டீமை வதம் பண்ண இவனை எப்படி இவன் போட்டான் அப்படி நீ ஏங்கிட்ட வந்துரு அப்படின்னு இன்னொரு டீம் கூப்பிட உங்ககிட்ட போட போக மாட்டேங்கிறாரு எனக்கு அது வேலை இல்லைங்கிறார் நான் பண்ணலங்கிறாரு இல்லை நீ அந்த வரணும் இல்லைன்னா நீ உயிரோடு இருக்கணும்னு சொல்லி இன்னும் அந்த டீம் திட்டமிடுது அப்போ ஒன்று தனுசு அவர்கிட்ட போய் சேரணும் இல்லைன்னா தனுசு உயிரோடு இருக்க முடியாது தனுஷ் குடும்பத்தை அவர் அழிச்சிருவாரு அந்த நேரத்தில் தனுஷுக்கும் அவருக்குமான மோதல் தொடங்குது அதில் தனுசு வந்து வெற்றி பெற்றாரா அவங்கள அழிச்சாரா அதில் எப்படி ராமன் ராவணன் சூர்பனகை ராவனுடைய தம்பி விபீஷ்ணன் அவன் எப்படி துரோகியா மாறினா அப்படிங்கிற கதையெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி கொண்டு வந்தார் அப்படிங்கிறதா அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான திரைக்கதை மனுஷன் மிரட்டியிருக்காரு இந்த படத்தினுடைய ஆடியோ லஞ்சுன்னு நினைக்கிறேன் ஆடியோ லஞ்சில் செல்வராகவன் வந்து ஒரு பேசி பேசியிருந்தார் அதாவது தம்பி யாராவது உங்களுக்கு இருந்தா அந்த தம்பி அன்பாக பார்த்துக்கோங்க அழகாக பார்த்துக்கோங்க தம்பி வந்து நீங்கள் சின்ன வயசில் அடிக்காதீங்க அப்படி அடிச்சிங்கன்னா அவன் வளர்ந்து வந்து நம்மளை வச்சு செய்வான் அப்படி தான் என் தம்பியை வச்சு செஞ்சான்னு சொல்லி படத்தில் நடிக்க வச்சதை வந்து நடிக்க போது வந்து செல்வராகன் பொதுவாக அஞ்சு முறை தான் கண்ணு துடிக்கணும் புருவம் ஒரு பக்கம் ஏ ஏறி இருக்கணும் இந்த பக்கம் வந்து இந்த ஸ்டைல் நடிக்கணும் இப்படி பேசணும் இந்த வார்த்தை இப்படி பேசணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாரான் தனுஷை அதுக்கு பழி வாங்குற மாதிரி இந்த படத்தில் என்னை வச்சு செஞ்சான்னு சொல்லி செலுராகன் சொல்லியிருந்தார் நான் இந்த படத்தை இயக்கியிருந்தா கூட இவ்வளவு அழகாக இயக்கியிருக்க முடியாது இந்த திரைக்கதை கொண்டு வந்திருக்க முடியாது தனுஷ் எங்க தான் அந்த இயக்கத்தை கத்துக்கிட்டான்னு தெரியல அவ்வளவு அழகா பண்ணிக்கிட்டான்னு சொல்லி செல்வராக சொல்லியிருந்தார் செல்வராக அண்ணன் போகிறது சாதாரண விஷயம்தான் ஆனா ஒரு இயக்குனராக வெற்றி பெற்ற செல்வராகவன் தன் தம்பியை பாராட்டிய வரிகள் இந்த படத்துக்கு அப்படியே பொருந்தும் அவர் மிகைப்படுத்தலாம் சொல்லல ஒரு இயக்குனராக இந்த படத்துல தனுஷ் மீண்டும் ஒரு முறை தன் நிரூபிச்சிருக்காரு எல்லார்ட்டையும் நடிப்பை வாங்கியிருக்காரு குறிப்பா துசாரா விஜயனுடைய நடிப்பு அவங்க அவங்க ரொம்ப தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க ஆனால் இந்த படத்தில் ஒரு தங்கையாக கிட்டத்தட்ட சூர்பனகை கதாபாத்திரவங்க ஒரு தங்கையாக மெரட்டி அதாவது இந்த இன்டர்வல் பிளாக்குக்கு பிறகு தனுஷும் துசாரா விஜயனுக்குமான அந்த காம்பினேஷன் கொஞ்சம் ரத்தம் அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் கழுத்து நிறைய அறுக்கப்படுது நிறைய கால்கள் உடைக்கப்படுது நிறைய கைகள் வெட்டப்படுது ஆனால் சமூகத்தில் நடக்காமலாம் இருக்குது திரைப்படம்ங்கிறது சமூகத்துறை விளைச்சல் தான் சமூகத்தில் என்ன நடக்குதோ அதுதான் திரைப்படத்தில் வரும்போது நாடு முழுக்க ஒரு மாதத்தில் நூற்றி முப்பத்தி மூணு கொலைகள் நடைபெற மாநிலமாக தமிழ்நாடு மாறிடுச்சு தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ கொலைகளை பழிக்கு பழி ரிவிஞ்சு ஸ்டோரிஸை பார்க்குறோம் அப்படி ஒரு ஸ்டோரி ஆனால் அதில் நிறைய ரத்தம் இருக்குது ஆனால் அந்த ரத்தத்தை ஒரு பாதிக்கப்பட்ட பெண் வந்து பழி வாங்குறா அண்ணனு கூட சேர்ந்துகிட்டு அண்ணனுக்காக குடும்பத்துக்காக பழி வாங்குறா வேற லெவலில் துசார விஜயன்னு நடிச்சிருக்காங்க அதே விட படத்தினுடைய ஒட்டுமொத்தமான கதையை என்னுடைய போக்கை மாற்றி விடுவது வந்து சந்தீப் கிஷன் அவர் வந்து ரொம்ப ஒரு துருதுருப்பான ஒரு எவனை பார்த்தாலும் வட அப்படி அடிய போடுறா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கேரக்டர் எங்க போறோம்னாலும் ஒம்பு யாரோ யாராலும் காதல்கிட்ட ஒம்பு இருக்கிறது காதலியுடைய அப்பாவை ஒம்பு யாராவது சுடுசூழல் பேசுனா தாங்க மாட்டார் யாராவது ஒருத்தர் வந்து என்னடா அப்படின்னு கேட்டால் என்னடா உனக்கு என்னடா பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அதை ரொம்ப சிறப்பாக கொண்டு போயிருக்காரு அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான போக்கையும் மாற்றியதில் சந்தீப் கிருஷ்ணனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அவர் ஒரு பாசக்கார தம்பியாக இருந்து தனுஷுக்கு எதிராகவே அவர் வந்து திரும்புகிற காட்சிகள்லாம் வந்து நம்மளால ஈக்க முடியல இப்போ திரைப்படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் இந்த சீன் தான் வரும் சரி அண்ணன் தம்பி ஒரு தங்கச்சி இந்த நாலு பேரையும் காப்பாற்றுறதுக்காக தனுஷ் போராடிட்டு இருக்காரு தம்பி தங்கச்சி எல்லா இவர் கூட நிற்கிறாங்க எதிரிகளை கொல்ல போகிறாரு அவ்வளவுதானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் தனுசு வேறு மாதிரி ஒன்று யோசிச்சு அதை வேறு மாதிரி பண்ணியிருக்காரு அது திரையரங்களை சரியாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் கூடுதல் படம் சொல்லுவாங்களே அட்வான்டேஜ் ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் அப்படின்னா அது எஸ் ஏ சூர்யாவுடைய நடிப்பு உண்மையே நடிப்பாக அரக்கன் என்ற பெயருக்கு வேற யாருக்குமே கொடுக்க முடியாது இனிமேல் வந்து எஸ் ஏ சூர்யாவுடைய கேரக்டரை தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாது ஒரு 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 வில்லன் வேணுமா எஸ் ஏ சூர்யா தான் ஒரு ராவான வில்லன் வேணுமா எஸ் ஏ சூர்யா தான் ஒரு அழகான வில்லன் வேணுமா எஸ் ஏ சூர்யா தான் ஒரு லோக்கலான வில்லன் வேணுமா எஸ் ஏ சூர்யா தான் ஒரு கார்பரேட் வில்லன் வேணுமா எஸ் ஏ சூர்யா தான் இல்லை ஒரு பழைய காலத்து வில்லன் இப்போ வரணுமா அதுக்கும் எஸ் ஏ சூர்யா தான் எந்த லெவல்லையும் இறங்கி எப்படி வேணாலும் மெர்சல்ல வேற ஒரு கோணம் இப்போ சமீபத்தில் வந்த இண்டியன் டூவில் வேற ஒரு கோணம் மார்க் ஆண்டினில் வேற ஒரு கோணம் இப்படி ஒவ்வொரு படங்கள்லையும் தன்னை வந்து மெருகேற்றி கொண்டு எஸ் பொறுத்தவரை திரையுலகம் என்ன சொல்கிறாங்கன்னா த பெர்ஃபெக்ட் டு அவரை நம்பி ஒரு கதாபாத்திரத்தை ஒப்படைச்சா அந்த கதாபாத்திரத்தை அவரே மெருகேற்றி கொண்டு வந்துடுவார் அதுக்காக உடல் மொழி அதுக்காக வந்து உடை எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக மாற்றி அவர் அந்த கதாபாத்திரமாக வந்து போறாரு அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் ஒரு தனியாக ஒர்க் அவுட் பண்ணுவார் என்ன என்னென்னு கேட்டு 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 மெரு மெருகிட்டுவார் இந்த படத்தில் உண்மையை பார்க்கும்போது நமக்கே ஒரு பயமாக இருக்குது அது இல்லாமல் பயங்கர தாண்டி அவருடைய காட்சி வரும்போது ரசிக்கிற மாதிரி இருக்கு அதில் சின்னதாக ஒரு காமெடி இருக்கு ஒரு ரசிப்புத்தன்மை இருக்கு அவர் வந்து இந்த கிளைமாக்ஸில் அவர் பதறது அவருடைய மனைவி தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த மனைவி தூக்கிட்டு போன உடனே அவன் வந்துட்டால வந்துட்டால் பார்த்துட்டே அண்ணியை பார்த்துட்டு அன்னியை பார்த்துட்டியான்னு அவர் கேட்குற காட்சியெல்லாம் வந்து திரையரங்கில் அட்டிச்சு தூள் கிளப்புறாங்க ஒரு மிரட்டி தள்ளி மனுஷன் தனுஷ் பாடனாலே வந்து பாட்டு நல்லா இருக்கும் பாடல்கள் வந்து தனுஷை பாடுவார் அவரே வந்து பாடலை வந்து எழுதுவாரு அப்படின்னு இந்த படத்தில் அவரே பாடல் எழுதி அவரே பாடியிருக்காரு மொத்தமே ரெண்டு பாட்டு தான் ஒரு பாட்டு காணா பாட்டு இன்னொரு பாட்டு வந்து அந்த உசுரே நீதானே அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டு வந்து வர்ற இடத்துல சரியான இடத்துல அந்த பாட்டை பொறுத்துறது இருக்குது ஒரு இயக்குனர் எந்த இடத்துல வெற்றி பெறாருனா அந்த இருக்கிற பொருளை எந்த இடத்துல கொண்டு பொறுத்துறான் ஒரு நல்ல பாட்டை ஏரகமான் போட்டு கொடுத்தாரு அந்த பாட்டை முன்னாடி வச்சுருந்தா சுதப்பியிருக்கோம் நடுவில் வச்சுருந்தாலும் வீணாயிருக்கும் சரியாக கிளைமாக்சில் கிளைமாக்சுக்கு முன்னாடி அந்த தங்கச்சிக்கும் அண்ணனுக்குமான அந்த உறவை சொல்கிற இடம் அந்த உறவு வந்து தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் தங்கச்சி வந்து அண்ணனுக்காக உயிர் கொடுத்து நிற்கிறா தம்பிகள் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தங்கச்சிக்காக அண்ணன் நிக்கிறா அண்ணனுக்காக தங்கச்சி நிற்கிறா ஒட்டு மொத்தமான ஊரையுமே வந்து இது அதாவது ரெண்டு கேங்ஸ்டரு அந்த கேங்ஸ்டர் டீமு காவல்துறை எல்லாத்தையுமே தனுஷு உடன் உடன்பிறந்த தம்பிகளையும் தங்கச்சிக்காக பகைச்சிக்கிறாரு அப்ப அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் அந்த அண்ணனுக்கும் தங்கச்சிக்குமான உறவை ரொம்ப அழகா ரெண்டு வரிகள்ல தனுஷ் சொல்லியிருக்காரு அதுக்கு இசையமைத்து மிகப்பெரிய இந்த படத்துக்கான உயிரை ஜீவனை கொடுத்துருக்காரு ஏ ஆர் ரகுமான் சமீபத்துல ஏஆர் ரஹ்மான் இசையமைத்து வந்த படங்கள்ல சரியா ரெண்டு மூணு படங்கள் வந்து போகல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல பெரிய அளவுல வெற்றி அடையல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது ஆனா ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற அந்த கலைஞன் ஒருபோதும் சோரம் போறது அவர் அந்த படத்துல கதை வலுவா இருந்து திரைக்கதை வலுவா இருந்து நடிப்பு சரியாக இருந்து சரியாக எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ரஹ்மான் அதுக்கு மிகப்பெரிய ஒரு உயிரை கொடுப்பார் ஒரு ஜீவனை கொடுப்பார் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு ஒரு ஒரு கேங்ஸ்டர் மூவிக்கு ஏ ரஹ்மான் இசை அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய கூடுதல் படம் அதுவும் சென்னை தனுஷ் இருக்கார் துசாரா விஜயன் இருக்காங்க எஸ் ஏ சூர்யா இருக்கார் காளிதாஸ் இந்த டீம்லாம் இருந்து ஒரு பெரிய மேஜிக் பண்ணும்போது அதில் ஏஆர் ரகமனோட இசை சேரும்போது படத்தை வேற இடத்துக்கு கொண்டு போயிருக்கு எப்போதுமே திறமைகள் வந்து மதிக்கப்படணும் திறமைசாலிகள் கொண்டாடப்படணும் தனுஷ் வந்து இந்த ஆடியோலஞ்சில் பேச நான்லாம் வந்து போயஸ்தோட்டத்தில் இருக்கக்கூடாதா ஒரு பதினாறு வயசில் ராயபுரத்தில் ஒரு சின்ன ஒரு வீட்டில் அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாத சூழ்நிலை இருந்த அடுத்த அடுத்த நாளையை பற்றிய கனவும் இல்லை நேற்றையை பற்றிய கவலையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒருத்தன் ஒரு ப ஒரு பதினாறு வயசு வெங்கட் வெங்க வெங்கடேச பிரபுக்கு இந்த நாற்பது வயசு தனுசு கொடுத்த கிஃப்ட் தான் இந்த போயஸ் தோட்டத்தோட வீடுன்னு சொல்லி அவர் வீடு குறித்து பல்வேறு சர்ச்சைகள் போயிட்டு இருந்தது போயஸ் தோட்டத்தில் போய் தனுஷ் வீடு வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணங்கள் கூட்டம் நீ எல்லாம் எப்படி கார் வாங்கலாம் நீ எல்லாம் வீடு வாங்கலாம் நீ எல்லாம் பெரிய ஆள் ஆகலாமா அப்படின்னு நீ எல்லாம் கூட அழுத்தக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு ஏன்னா இவங்க தான் இந்த இடத்துல வாழணும் இவங்க மட்டும்தான் இந்த வீடு வாங்கணும் இவங்க மட்டும்தான் இந்த கார்ல போகணும்னு ஒரு இங்க ஒரு விதிமுறை விதிக்கப்பட்டிருக்கு அதை தனுசு வந்து உடச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியே சொல்லியிருந்தாரு அவர் அவர் குறித்து நெகட்டிவாக நிறைய பேர் செய்திகளை பரப்பிய பொழுது அவர் ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தார் உண்மையிலே தனுஷ் என்ற திறமைசாலிக்கு போயஸ் தோட்டத்தெல்லாம் பத்தாது அவருடைய உழைப்புக்கு அவர் சம்பாதிச்சு வீடு வாங்கியிருக்காரு அதில் எந்த குறையும் இல்லை ஏன்னா அந்த உழைப்பு இந்த படத்தில் தெரியுது ஒரு பாடல் எழுதுறாரு பாடுறாரு நல்ல நடனம் ஆடுறாரு நல்ல சண்டை காட்சி அளிக்கிறாரு நடிப்படை சொல்ல வேண்டாம் தேசிய விருதுகளை வாங்கிட்டு வந்திருக்காரு முழுமையாக ஒரு மனுஷன் உழைக்கிறான்ல அவன் உழைப்புக்கான அங்கீகாரமும் அவன் திறமைக்கான பரிசும் கொடுக்கணும் இந்த படம் அதை நிரூபிக்கும் ஆனால் என்ன ஒரு சின்ன குறை அப்படின்னா தனுஷ் ஏற்கனவே நடித்த அசுரனாக இருக்கட்டும் கர்ணனாக இருக்கட்டும் வடசனையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து சமூகத்தை பற்றிய படங்கள் சமூகத்தில் நடந்த பிரச்சனைகளை மக்களுக்கு தெரிவித்த படங்கள் இல்லை இந்த சமூகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன படங்கள் அது ஓ மா மாரிதாஸ் அப்படி மாரிதா செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் ஒரு ரெண்டு ரெண்டு பேருமே சமூக பொறுப்புள்ள படைப்பாளிகள் அவங்க இருந்தனால அது நடந்துச்சு தனுஷ் தனக்கு தெரிந்ததை இந்த படத்தில் ஆகச்சிரம படமாக இருக்காரு ஆனால் தனுஷ் என்கிற அந்த கலைஞனுக்கு அந்த படைப்பாளிக்கு சமூக பொறுப்பும் இருக்குது ஏன்னா சமூகத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவரை பின்பற்றுறாங்க அவரை கொண்டாடுறாங்க அவரை ரசிக்கிறாங்க அப்போ ஒரு நல்ல திறமை இருக்குது அந்த திறமை சமூகத்துக்கு பயன்படணும் அது சமூக பற்றாக மாறணும் அப்படின்னா சமூகம் சார்ந்த இந்த மக்கள் படுகிற பிரச்சனைகளை இப்ப விடுதலைலாம் வந்து ஏன் கொண்டாடப்பட்டுச்சுன்னா அது எளிய மனிதனுடைய வழியை கடத்தியது வடசென்னை வந்து தூக்கி காரணம் வடசென்னை எளிய மனிதருடைய எப்படி வந்து இன்னைக்கு செம்மஞ்சேரி கண்ணகி நகரில் வந்து சென்னை போர்குடி மக்கள் வந்து தூக்கி வெறி வீசப்பட்டாங்க அதுக்கு பின்னாடி இந்த கார்பரேட் அரசியல் அதுக்கு பின்னாடி இந்த அதிகார அரசியல் அதை பேசியது அசுரன்னா அந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்களை வந்து எப்படியெல்லாம் வந்து ஆண்ட பரம்பரைங்கிற பேரில் அடக்குனாங்க அதுக்கு எதிராக அந்த அந்த ஒரு ஒரு கூட்டம் திமிறி எழுந்துச்சு அப்படிங்கிற வழியை பேசியது கர்ணன்னா அதில் வந்து எளிய மனிதர்களுடைய வழியை பேசியது அடக்குமுறைக்கு எதிராக எந்திக்கக்கூடிய ஒருத்தனை பத்தி பேசியது அதனால அது கொண்டாடப்பட்டுச்சு விமர்சனங்கள் இருந்துச்சு சர்ச்சைகள் எழுந்தது ஆனால் காலம் கடந்தும் ஒரு நூறு வருஷம் ஆச்சு கூட ஆனால் கூட கர்ணன் பேசப்படும் அசுரன் பேசப்படும் வடசனை பேசப்படும் விடுதலை பேசப்படும் அப்படி பேசப்படக்கூடிய படைப்புகளை நல்ல படைப்பாளியாக இருக்கக்கூடிய நல்ல திறமைசாலியாக இருக்கக்கூடிய தனுஷ் போன்றவர்கள் இயக்கணும் எடுக்கணும் அடுத்தடுத்த படங்கள் சமூகப்பட்டுள்ள படங்களை தனுஷ் எடுப்பாருன்னு சொல்லி நம்ம நம்புறோம் சாட்டை எடுத்து நாட்டை இளம் தலைமுறை